லிக்கேட்டுடைய ஜென்ரல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு சம் டெக்னிக் தான் இங்கே நான் சொல்லித்தர போகிறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி TCROSPDன்னு எழுதிக்கோங்க. டி அப்படின்னா டெக்டோ, சீனா செயின், ஆறுனா ரிங்கு, ஓனா ஆர்த்தோ, எஸ்னா ஷீட்டு, பீனா பைரோ, டீனா டபுள். ஓகேவா? ஸோ அதுதான் நாங்கள் எழுதியிருக்க, பார்த்துக்கோ. சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன சரி, இதுக்கு சின்ன க்ளூவோட ஞாபகம் வச்சுக்கலன்னா, டீனா டைகர், டைகரு, கேட்டு, ரேட் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாங்க ஸ்பீச்சை. ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்தாங்க. சரியா? இது ஈஸியாக இருக்கும். இந்த வேர்டு நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டட், அதாவது ஸ்கூல் ரிலேட்டடாகவே வர்றதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கேட்டு, ரேட்டு, டைகர் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு க்ளூ வேர்டு எடுத்தேன். ஓகேவா? இந்த க்ளூ வேர்ட்ஸ் வச்சு இந்த சென்டென்ஸை மேக் பண்ணி நீங்கள் ஈஸியாக இந்த ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த க்ளூ வேர்ட்ஸ்லாம் டீனா டைகர், சீனா கேட்டு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? டைகர், கேட்டு, ரேட்லாம் ஆர்கனைஸ் பண்ணாங்க ஸ்பீச்சை. ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட் எடுத்தாங்க. ஓகே? சரி, இப்போ எழுதிட்டு இது ஸ்லிக்குன்னு எழுதிக்கோங்க, இது ஆக்சிஜன் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருங்க, என் நம்பரிங் கரெக்டாக போட்டுருங்க. இது மேலே இருக்க ரோ போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு நாலு ஒன்று போட்டுக்கோங்க, 1 1 1 4. அடுத்து ரெண்டு டூ போட்டுக்கோங்க, லாஸ்ட் ஒன்று 4 போட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இங்கே 2 11. ஸோ இதை மட்டும் நான் சொன்னது மட்டும் மேலே இருக்க மட்டும் போட்டிங்கன்னா மற்றது ஈஸியாயிரும். ஸோ 2 + 1 3 ஆயிருமா? பக்கத்தில் இன்னொரு 3 போட்டுக்கோங்க. 3 + 1 = 4 4 + 1 = 5 5 + 2 = 7. ஸோ இது புரிஞ்சிச்சா? சரி, இதில் வச்சு எப்படி ஃபார்முலா எழுதுறது, ஜென்ரல் ஃபார்முலா எழுதுறது இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன செஞ்சீங்க, நான் அரேஞ்ச் சொன்னதில் TCROSPD. ஸோ அந்த இது அப்படியே எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே எஸ்ஐ இருக்கா, எஸ்ஐ எழுதிக்கோ. அடுத்து என்னப்பா இருக்குது, ஆக்சிஜன், ஓ எழுதிக்கோ. இங்கே எஸ்ஐ எத்தனை இருக்குது, 1 இருக்காடா. ஆக்சிஜன் எத்தனை இருக்குது, 2, அதை போட்டுக்கோங்க. ஓகே? இந்த எண்ணெலாம் எதை வச்சு போடணும் அப்படின்னா 1. சரி, இப்போ இது புரிஞ்சிச்சா? இங்கே எஸ்ஐ இங்கே 1 இருக்குது, ஓ 2 இருக்குது, அதனால் எஸ்ஐ ஓ 2. இது சைக்கிளிக்காக இருக்குன்னா டெக்டோ, இது சைக்கிளிக்காக இருக்குன்னா இங்கே எண்ணு போட்டிருக்காங்க. சரியா? சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பாருங்கள், செயின். செயினில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐ இருக்குது, 3 ஆக்சிஜன், O3 போட்டாச்சு. ஸோ இது செயின். ஆல்ரெடி செயின்னாலே அங்கே என்ன வந்து எண்ணு வரணும், இப்போ மேலே எண்ணு. சரி, இப்போ சார்ஜஸ் கண்டுபிடிக்கணுமா? சரி, இப்போ சிலிக்கனுக்கு வந்து 4+ ஆக்சிஜனுக்கு 2-. இங்கே எத்தனை ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜனுக்கு 2-னா 2 ஆக்சிஜனுக்கு -4 வருமா? ஸோ அதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன். இப்போ ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணுங்கள், 0 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே போல் செகண்டுக்கு சிலிக்கனுக்கு இங்கே 4 3 - -2. ஸோ அப்போ உனக்கு -6 வரும், மைனஸ் பண்ணுங்கள், -2 வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே பண்ணி பாருங்கள். ஸோ நான் தான் நான் பண்ணி காட்டியிருக்கேன், அது ஒரு தடவை நீங்கள் ஒரு தடவை ப்ராக்டிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த சார்ஜஸ் அப்படியே தலையில் போட்டுருங்க. இங்கே -6, இங்கே -6, இங்கே -2, உனக்கு உன்னோட வேல்யூ. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா